டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம இன்னைக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல குரூப் 2 எழுதி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தீபிகா அவங்க கிட்ட பேசிருக்கோம். இன்னைக்கு நம்ம அகாடமிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப குறைவான நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. யூ அக்கா எப்படி அக்கா, அவங்கள்ட்ட கேள்வி கேளுக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தானே உங்களுக்குலாம் தோண்டிகிட்டு இருக்கு. ஆமாம், அதே தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். மேம், என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்குது. என்னன்னா, நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் அரட்டை அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு கிளாஸை கட் அடிச்சுட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு வந்து கிளாஸை கவனிக்காமலே ஏதோ காலேஜ் பாஸ் பண்ணி வந்துட்டேன். என்னாலலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியுமா, அதுவும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எங்கள் பிள்ளைங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம், முடியுமா உங்களாலலாம்? கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருந்தா கண்டிப்பா 10th பாஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, கண்டிப்பா 12th பாஸ் பண்ணிருப்பீங்க. இது ரெண்டும் படிச்சாதான் நீங்க காலேஜ் கண்டிப்பா போக முடியும். இது ரெண்டும் படிச்சவங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல அவங்க கொடுக்குற சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்க 10th வரைக்கும் உள்ள சிலபஸ் மட்டும்தான். நீங்க 10th வரைக்கும் உங்க ஸ்கூல் புக்ல வந்து எப்படி உங்களை டீச்சர் அடிச்சு பிடிச்சு படிக்க வச்சிருப்பாங்களோ அது நீங்க பிடிச்சி படிக்கலனாலும் கண்டிப்பா அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அது படிச்சதுனாலதான் 10th பாஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அதையே கொஞ்சம் விரும்பி படிக்க போறீங்க. முன்னாடி ஒரு கட்டாயத்துல படிச்சிருப்பீங்க, இப்போ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க படிப்பீங்க. அப்ப படிக்கும் போது அந்த விஷயம் உங்க மைண்டுக்குள்ள நல்லாவே ஏறும். முன்னாடி வந்து நம்ம இந்த விஷயங்கள் வந்து நம்ம புதுசா இருந்திருக்கும், இப்போ அது நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம், அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சயின்ஸ் இருக்கு. நம்ம பாக்குற அரசியல் பேசுறோம், இந்த சிஎம் குறை சொல்றோம், அந்த பிஎம் குறை சொல்றோம், இப்படி எல்லாம் பண்ணும்போது இதுல பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு பின்னாடி உள்ள ஒரு சப்ஜெக்டா நம்ம படிக்கிறோம். முன்னாடி அந்த சப்ஜெக்ட் நம்ம ஏன் படிக்கிறோம்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இப்போ அந்த சப்ஜெக்ட படிக்கும்போது நமக்குள்ளேயே இது எல்லாமே அந்த 5 சப்ஜெக்டுமே நம்ம அடங்கியிருக்கோம். நான் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிறதுல ஆக்சிஜன் இருக்கு, நம்ம சரௌண்டிங் இருக்கு, இதுலதான் என்வரன்மெண்ட் இருக்கு. நம்மளோட காலையில எழுந்து நம்ம பிரஷ் பண்றோம், அந்த பிரஷ்ல உள்ள டூத் பேஸ்ட்ல வந்து நமக்கு தேவையான சால்ட் இருக்கு, அந்த சால்ட்டுக்குள்ளீங்க பழகி வளர்க்குறீங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சயின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒழிஞ்சிருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்காம படிப்போம், இப்போ நம்ம அதை தெரிஞ்சுட்டு படிக்க போறோம். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர டிஎன்பிஎஸ்சி தனி 10th எக்ஸாமினேஷன் தனி அப்படிங்கிறதே கிடையாது. நீங்க விரும்பி படிக்கும் போது கண்டிப்பா இதை வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். அதையும் நீங்க விரும்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அதை அடையிறதுக்கான பக்குவம் உங்க மனசுக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து வின் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம், சரியான ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து 6th டென்த் வரைக்கும் இருக்கிற புக்கை தான் படிக்க போறீங்க. காலேஜில் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, அது ஒரு உங்களுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான் உங்களோட டிகிரி அப்படிங்கிறது. ஏன்னா டிகிரி இருந்தால் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான். நீங்கள் சின்ன பிள்ளையில என்ன படிச்சிங்களோ அது பசுமன தாணி போல் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும், அதே தான் நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தொடர்ந்து உங்க கூட பேசுவோம்.